ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பார்த்துடலாங்களா? நான் வந்துட்டு ராகி மாவு வச்சு போண்டா போட போகிறேன். அதுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன், கேழ்வரகு மாவு. இது வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் 1 கப்பு. முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன், சோம்பு எடுத்திருக்கேன், உப்பு எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிடலாங்களா? இப்போ ப்ராசஸ் பாருங்கள், எல்லாமே போட்டுக்குங்க, தட்டிடுங்க. நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானது, ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது அடை கூட செய்வாங்க. சோம்பு க்ரஷ் பண்ணிக்கோங்க, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுருங்க. நான் இது மாவு போட்டுட்டு போட்டேன். நான் இந்த கப்பால் 1.5 கப் எடுத்தேன். இது கேழ்வரகு மாவு, அது கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கேன். நீங்கள் வெறும் கேழ்வரகு மாவுலேயே கூட செய்யலாம், நல்லா இருக்குன்றதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, அடுப்பில் வச்சு காய வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் இது. முருங்கைக்கீரை இல்லைன்னா சிறுகீரையில் செய்யுங்க, நல்லாயிருக்கும். போட போட காலி ஆகிட்டே இருக்கும். கிராமத்தில் செம்மையாக பண்ணுவாங்க. இதே வந்து கம்பு மாவு வச்சு செய்யலாம். அது 1 வாட்டி போடுறேன். இது ராகி மாவில் போடுறேன். பாருங்கள், நான் இப்படி பிசைஞ்சிட்டேன். இது மாதிரி அவ்வளோதான், இந்த போண்டா போடுற மாதிரி போட்டணும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு, நான் காய வச்சு தான் வச்சுருக்கேன். இப்படி கையில் இப்படி தண்ணி தொட்டுக்குங்க, இப்படி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்படி போடுங்க, கிள்ளி கிள்ளி போடுங்க, இப்படி போடுங்க. ஷேப்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது, எப்படி இருந்தாலும் சூப்பராக மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். இன்னொன்று சாப்பிடலாம் போல தான் இருக்கும், செம்மையாக இருக்கும். சட்னிலாம் எதுவும் தேவையில்லை, இது அப்படியே சாப்பிட்ற இதுதான் ஸ்நாக்ஸ். யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்களா, நீங்கள் வந்து கோதுமை ராகி மாவு இல்லையா, கோதுமை மாவு அரிசி மாவு இருந்ததுன்னா கூட போடலாம், நல்லாயிருக்கும். அதுவும் 1 வாட்டி நான் போடுறேன். இப்போ என்கிட்ட கோதுமை மாவு இருந்தது, கொஞ்ச நேரம் வேணும். எண்ணெய் சூடாக நல்லாவே ஹையிலே இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேம் அந்த மாதிரிலாம் வேண்டாம், ஹையிலே வைங்க. நல்லா வேகணும், மொறு மொறுன்னு ஆகணும், சத்தம் கேட்கும் நமக்கு. இந்த மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்க. இது மாதிரி வேகணும். இப்போ கொஞ்சம் சத்தம் கேட்குதுங்களா, பாருங்க சத்தம் கேட்டு பாருங்க, எப்படி இது கேட்கணும். அது அடங்கிடும், நமக்கு நல்லா தெரியும். சத்தம் கேட்டு பாருங்க, எப்படி ஒன்றா இது மாதிரி போட்டு எடுத்துருங்க. அப்படியே அப்படி போடுங்க, எண்ணெய்லாம் இழுக்காது, இது அப்படியே தான் இருக்கும். சின்ன சின்னதாக வேணா கூட போட்டுடலாம், இன்னும் குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னு கூட போட்டுடலாம். நாளைக்கு வச்சுருந்தா கூட நல்லாயிருக்கும் அந்த மாதிரி. இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு மீந்துடுச்சு அப்படின்னா வெங்காயம் போடுறோமே வேஸ்ட் ஆகிடுமே அப்படிலாம் இல்லை, நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.
முருங்கைக்கீரையும் உடம்புக்கு நல்லது, கேழ்வரகுமாவும் உடம்புக்கு நல்லது. நம்ம கோதுமை மாவு தான் போடுறோம், வேறு எதுவும் போடலை. அதனால் கண்டிப்பாக ஹெல்த்தி தான், இது ஹெல்த்திலாம் இல்லாமல் இல்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். ஜஸ்ட்டு எல்லாமே அதான் ரெடி பண்ணுறது தான் பாருங்கள். எவ்வளோ சத்தம் கேட்குது பாருங்க. இது மாதிரி எல்லாம் ஒன்று ஒன்று போட்டு எடுத்துடணும். நான் சுட்டு பார்க்குறேன், இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கும், சூப்பராக இருக்கும் பாருங்க. உள்ளே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இது எப்படி இருக்குன்னு குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக பாருங்கள். கமெண்ட்டில் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.